அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் ரமேஷ் கார்த்திக். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வீரவாகை கல்வி தொலைக்காட்சி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல அரசு போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு சமூக அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு மற்றும் பல்வேறு முக்கியமான விஷயங்களை தொகுத்து காணொலிகளை வழங்கிட்டு இருக்கோம். நீங்களும் பார்த்து பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஆதரவையும் கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பல வருடங்களா நீங்க அரசு தேர்வுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு அரசு பணியில சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் கடினமா உழைச்சிட்டு இருப்பீங்க. அந்த உழைப்பு வந்து எங்களுக்கு கண் கூட தெரியுது. எத்தனை தேர்வுகளை நீங்க வந்து பங்கெடுத்திருக்கீங்க, எத்தனை வருடமா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியுது. உங்களுடைய உழைப்புல எங்களுடைய பங்கும் இருக்கணும், நீங்க அரசு வேலையில சேரணும், அந்த மகிழ்ச்சியில நாங்களும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறோம். நீங்க அரசு பணியில சேரணும் அப்படின்னா படிக்கிறது மட்டும் பயன் தராது, அதை எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல ஒரு தேர்வு எழுதுறது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த தேர்வை எத்தனை விதமான நுணுக்கங்களோட அந்த தேர்வை எழுதுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுல நாம வந்து நம்ம சேனல் வந்து வரலாற்று சார்ந்த சேனல், ஹிஸ்டரி தான் நம்ம அதிகமா நம்ம சேனல்ல ப்ரொமோட் பண்றோம். அதே போல சமூக அறிவியல்ல புவியியல், பொருளாதாரம், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம சொன்னா கூட நம்மளுடைய முழு கவனமும் வரலாற்று சார்ந்துதான். ஏன்னா இன்னைக்கு மாணவர்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஹிஸ்டரி படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாதமா இருக்கு. அதை எளிமைப்படுத்தி கொடுக்கறதா நம்மளுடைய வேலை. ஏன்னா நாங்க வரலாறு நடத்துறோம் அப்படிங்கறத விட உங்களுக்கு எளிதில் அந்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன விதமான நுணுக்கங்களை நாங்க கையாளுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் நிறைய பேர் வந்து எனக்கு முகநூல் வழியாகவும், வாட்ஸ்அப் வழியாகவும், அல்லது தொலைபேசி வழியாகவும் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அந்த ஃபீட்பேக்ல பெரும்பாலான ஃபீட்பேக் என்னவா இருந்தது அப்படின்னா, ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்னொன்று அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி அதை படிக்கிறதுன்னு தெரியல, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியல. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. காரணம் என்னன்னா, எல்லா தேர்வுகளையும் மத்திய அரசாங்க தேர்வுகளா இருந்தாலும் சரி, மாநில அரசு தேர்வுகளா இருந்தாலும் சரி, வரலாற்று சார்ந்த கேள்விகள் தான் அதிகமா இருக்கும். அப்ப அதை எப்படி அணுகிறது, வரலாற்றை வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளேயே இன்னும் நம்ம போகல அப்படின்னா தேர்வுகள்ல வெற்றி பெறது ரொம்ப கடினமாயிடும். இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான ஒரு மெத்தட் நான் சொல்றேன், நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க, அந்த ஃபீட்பேக்கை நீங்க கொடுங்க, நாம மேலும் அடுத்து எப்படி படிக்கிறது அப்படிங்கறத நாம ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த காணொலிகளை பகிருங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கண்டிப்பா நீங்க பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம அடுத்தடுத்து காணொலிகள் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய கவனத்துக்கு வரும். சரி, இப்ப நம்ம கான்செப்டுக்குள்ள வரலாம். ஹிஸ்டரி படிக்கிறதுன்றது எவ்வளவு கடினமானது அப்படிங்கறத விட எப்படி படிச்சா சுலபமானது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு நம்ம போயிடலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஹிஸ்டரி அப்படின்னா என்ன? பொதுவா ஹிஸ்டரி அப்படிங்கிறது மனிதன் தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை முழுக்க ஆவணப்படுத்துதல் தான் ஹிஸ்டரி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வரலாற்றை நாம படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா இரண்டு விதமான காரணங்களுக்காக நம்ம வரலாறு படிக்க ஆசைப்படுவோம். ஒண்ணு, தேர்வுகள்ல பாஸ் வாங்கிட்டு வெளியில வந்துட்டா போதுமானது, அது ஒரு காரணம். இன்னொன்னு, வரலாற்றை முழு ஆர்வத்தோடு தெரிந்து கொள்ள விரும்ப, வரலாற்று ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே போல ஒரு ஹிஸ்டோரியனா வரணும் அப்படிங்கிறதுக்காக தகவல்களை திரட்டி படிச்சு தெரிஞ்சுக்கணும், ஒரு நிபுணரா வரணும், வரலாற்று நிபுணரா வரணும் அப்படின்றதுக்காக வரலாறு படிக்கிறதுன்றது ஒண்ணு. இரண்டு விதமான காரணங்கள் இருக்கு. அப்ப நீங்க தேர்வுக்காக மட்டும் வரலாறு படிக்கிறீங்களா, இல்ல வரலாற்று ஆர்வலரா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வரலாறு பத்தி படிக்கிறீங்களான்றது உங்களுடைய முடிவை சார்ந்தது, நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளி வேணும்ல, வரலாறு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தொடக்க புள்ளி வேணும், எங்க இருந்து படிக்கிறதுக்கு தூங்குறது அப்படிங்கிற ஒரு தூக்க புள்ளி ஒண்ணு வேணும். அந்த தூக்க புள்ளி இல்லைன்னா உங்களால வரலாறு படிக்கவே முடியாது. அப்ப அந்த தூக்க புள்ளி எந்த இடத்துல இருந்து நான் ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்வியில தான் இருக்கு உங்களுடைய வெற்றி. அப்ப நீங்க, நான் இதுக்கான பதில் என்ன அப்படிங்கறத நீங்க கேட்கலாம். இதுக்கான பதில் ரொம்ப சுலபமான பதில் தான். எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் நீங்க வரலாறு படிக்க தூங்கலாம். அப்படி தூங்கினா நீங்க பயணிக்க வேண்டிய திசை, ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு,
இந்த நாலு விஷயத்துல நீங்க ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிக்கணும். முதல்ல நேம், பிளேஸ், ஈவென்ட், இயர், இந்த நாலு விஷயங்கள் தான் வரலாறு. இந்த நாலு விஷயங்கள்ல உங்கள் மனதுக்கு பிடித்த ஒரு தலைவரை முதல்ல சூஸ் பண்ணுங்க. வரலாற்றுல உலக அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்கள் இருக்காங்க. யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க. மகாத்மா காந்தி சூஸ் பண்றீங்களா, சூஸ் பண்ணுங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சூஸ் பண்றீங்களா, சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள முதல்ல சூஸ் பண்ணுங்க. அதுதான் நீங்க வரலாற்றை படிப்பதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நேம், இதை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரலாற்று படிப்பதற்கு நீங்க துவங்கிட்டீங்க அப்படிங்கிற அர்த்தம். இதுக்கு அடுத்தபடியா இடம். சப்போஸ் நீங்க நேம்லாம் எதுவும் சூஸ் பண்ணல, ரொம்ப பிரபலமான நாடுகள் இருக்கு, அமெரிக்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, இந்தியா இருக்கு, இப்படி பல்வேறு விதமான நாடுகள் இருக்கு. எந்த நாட்டை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணுங்க. அப்படி நீங்க ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு துவக்க புள்ளி, அங்க இருந்தும் நீங்க வரலாற்றை படிக்கிறதுக்கு துவங்கலாம். இன்னொன்னு ஈவெண்ட், பல்வேறு சம்பவங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்திய அளவுல நீங்க ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படுகொலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லது நான் வயலன்ஸ் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அவர்கள் நடத்தின ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கலாம். பல்வேறு விதமான ஈவெண்ட்ஸ் இருக்கு, அல்லது போபால் விஷவாயு டிராஜடி இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் இருக்கு. ஏதேனும் ஒரு நிகழ்வை பத்தி படிக்கிறதுக்கு நீங்க துவங்கினீங்க அப்படின்னா வரலாற்றை படிக்க துவங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப நீங்க உலக அளவிலும் சரி அல்லது தேசிய அளவிலும் சரி ஏதேனும் ஒரு நிகழ்வை சூஸ் பண்ணுங்க. காங்கிரஸ் மாநாடா இருக்கலாம், பல்வேறு விதமான காங்கிரஸ் மாநாடுகள் நடந்தது, அல்லது இந்திய சுதந்திர போராட்டங்கள் நடந்தது, அது போன்று பல்வேறு நிகழ்வுகள்ல ஏதேனும் ஒரு நிகழ்வை நீங்க சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு துவங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வருடம், இந்த வருடம் அப்படிங்கிறது தான் வரலாற்றுடைய மைய புள்ளி. எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இந்த வருடங்கள் தான் அவங்கள காலப்படுத்தும். பீரியடைசேஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இயர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 1981. அப்ப இந்த வருடத்தில் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத தொடங்கி அங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா அந்த வருடத்துல இருந்து பின்னோக்கி பயணிக்கலாம். அப்ப ஏதேனும் ஒரு வருடத்தை சூஸ் பண்ணுங்க. அல்லது நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பல்வேறு வருடங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம 2020 இது வரலாற்றுல இனிமேலும் யாராலும் மறக்க முடியாத ஒரு வருடமா பதிவாயிடுச்சு. இது வந்து உலக வரலாற்றில் 2020 அப்படிங்கறத யாராலையும் மறக்கவே முடியாது. இதே போன்று 101 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு வருடம் என்ன அப்படின்னா 1919. இன்னைக்கு 2020 என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்து மக்கள் கஷ்டத்துல இருக்காங்களோ இதே கஷ்டங்களை கொடுத்த வருடம் 1919. இந்த 1919 மாதிரியே தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டம் 2020. அப்ப இது ஒரு முக்கியமான ஃபேன்சி இயர். இந்த வருடத்தில் இருந்து நீங்க வரலாற்றை படிக்க துவங்கலாம். 1919 அப்படிங்கிற வருடத்தில் இருந்து நீங்க வரலாற்றை படிக்க துவங்கலாம். அப்ப இந்த நாலு விஷயங்கள்ல இருந்து ஒரு புள்ளி நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஒரு பேர் செலக்ட் பண்ணி அந்த பேர்ல இருந்து வரலாற்றை படிக்க துவங்குங்க. இல்ல அப்படின்னா இடம், ஒரு நாடு அல்லது ஒரு ஊர், எது ஒண்ணு சூஸ் பண்ணி அங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா வரிசையா நான் படிச்சா மட்டும்தான் எனக்கு புரியும் அப்படின்னா மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல கோடிக்கணக்கான வரலாறுகள் இருக்கு. உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. கம்ப்யூட்டரா இருந்தாலும் அந்த மெமரியில ஏற்றுறதுக்கு ஸ்பேஸ் பத்தாது, அவ்வளவு வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம என்ன தேவையோ அதை படிக்க தோணும் அப்படின்னா அங்க இருந்து நாம பல்வேறு விவாதங்கள்ல கலந்துகிட்டு பல்வேறு விதமான தேர்வுகள்ல நம்ம கலந்துகிட்டு நம்முடைய அறிவை விரிவாக்கிட்டே போலாம். அப்பதான் நம்ம வரலாற்றை படிக்க முடியும். சோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஒரு ஸ்டெப் இருக்கு. என்ன ஸ்டெப் அப்படின்னு சொன்னா இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய வரலாற்றை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கனாவே உலக வரலாற்றை படிச்சதுக்கு சமம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இந்தியா சுதந்திரம் கிடைப்பதற்கு முன் சுதந்திரம் கிடைப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காலகட்டத்தை பிரிச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 1947 இந்த வருஷத்தை எடுத்துக்கலாம். இந்த 1947க்கு பின்னோக்கி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம், அல்லது 1947க்கு அடுத்தது நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். இது இப்படி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே
பல்வேறு நாடுகளுடைய தொடர்புகள் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். 1947 இந்தியா எப்படி சுதந்திரம் அடைஞ்சதோ இதே போல பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிரான்ஸ்ல நடந்தது. இந்த பிரான்ஸ்ல நடந்த காலகட்டத்துல 1789 இருந்து 1793 வரைக்குமான காலகட்டங்கள்ல பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும்போது எப்படி வந்து அமெரிக்கன் காலனிஸ் வந்து பிரெஞ்சோட உதவினால விடுதலை ஆச்சோ அந்த இடத்துல இருந்து அமெரிக்க வரலாறு தூங்க ஆரம்பிக்குது. அப்ப நீங்க படிக்கிறது பிரான்ஸ பத்தி தான், ஆனா எங்க போய் விடும் அப்படின்னு கேட்டா பல்வேறு நாடுகளுடைய தொடர்புகள்ல கொண்டு போய் விடும். அதே போல நீங்க இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1947 முன்னாடி நீங்க படிச்சுக்கிட்டே போறீங்க. 1946, 45, 44, 43 இப்படி ரிவர்ஸ்ல படிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் வெளிச்சமாகும். நீங்க பின்னாடி படிச்சுட்டு போக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கான தொடர்பை கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க இதுக்கப்புறம் படிச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை நீங்க படிச்சீங்க அப்படின்னாவே நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்பு படுத்தி சீக்கிரமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க முதல்ல செய்ய வேண்டிய முயற்சி என்ன அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ண வேண்டியது. நீங்க எதையுமே சூஸ் பண்ணல, உங்களுக்கு நேம்ஸ் தெரியாது, பிளேஸ் தெரியாது, ஈவெண்ட்ஸ் தெரியாது, இயர் தெரியாது, இப்படி எதையுமே நீங்க சூஸ் பண்ணல அப்படின்னா போகாத ஊருக்கு பஸ் பிடிச்ச கதை தான். நீங்க எந்த ஊருக்கு போறோன்னே தெரியாம நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா என்ன கதையோ அதுதான் வரலாற்றை படிப்பதற்கான கதை. ஒண்ணு நீங்க வரலாற்றை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா 10 சினிமா பாக்குறீங்க அப்படின்னா 10 நிகழ்வுகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதே போலதான் வரலாறும், பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னா அது ஒரு வரலாறு, அதை படிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல நீங்க பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் தனி, இல்ல பேட்டில் ஆஃப் காலிகட் அப்படின்னா பேட்டில் ஆஃப் காலிகட் அப்படிங்கிறது தனி. இது எல்லாத்தையும் நீங்களே முடிச்சு போட்டுக்காதீங்க, ஒரு ஒரு நிகழ்வையும் அந்த நிகழ்வாவே படிங்க, அப்பதான் உங்க மனசுல அது பதியும். 10 புக்கு படிக்கிறீங்க, 10 புக்கையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஆனா வரலாறு படிக்கும் போது ஒரு ஒரு நிகழ்வும் அடுத்தடுத்து நடந்தாதான் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு கற்பனையை வளர்த்துக்கிறீங்க. நிச்சயமா அந்த மாதிரி படிக்க வாய்ப்பு கிடையாது. 10 நிகழ்வுகள் ஜாலியன் வாலாபாக் மசக்கர் நடக்குதா, பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்குதா, இது வேற நிகழ்வு, இது வேற நிகழ்வு. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடக்குதா, அது வேற நிகழ்வு. அதே போல நான் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் நடக்குதா, அது வேற நிகழ்வு. பல்வேறு நிகழ்வுகளையும் அந்தந்த நிகழ்வுகளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 10 சினிமா பாத்தீங்கன்னா 10 சினிமாவும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். நீங்க கன்னித்தீவு தொடரை வந்து நான் முதல்ல இருந்து படிப்பீங்கன்னு நினைச்சா சாத்தியமாகுமா, சாத்தியமாகாது. ஏன்னா கன்னித்தீவு முதல் தொடர் எழுதுன அந்த பேப்பரே நம்ம கிட்ட கிடையாது. இன்னைக்கு நீங்க கன்னித்தீவு கடைசி இன்னைக்கு இருக்கிறது இதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னாக்கா இதுக்கு பின்னாடி பேப்பர்ஸ் நீங்க தேடிக்கிட்டே போகணும், அந்த கன்னித்தீவு கதை அப்படிங்கிறது முடியாது. அதே போலதான் நீங்க வரலாற்றை செயினா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பல்வேறு திசைகள்ல உங்களுடைய அறிவை பயணிக்க வைங்க, அப்பதான் நீங்க வரலாற்றை படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இன்னொன்னு, நீங்க ஒரு விஷயத்த படிச்சுட்டு அதை பத்தி பேசாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க வரலாற்றை படிச்சது வேஸ்ட், நிச்சயமா அது மறந்து போயிடும். நீங்க படிச்சத எப்ப விவாதத்துக்குள்ள கொண்டு வரீங்களோ அப்பதான் அது உங்களுடைய நினைவுல இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, அவுரங்கசீப் பத்தி படிக்கிறீங்க, பாபர் பத்தி படிக்கிறீங்க, அல்லது நீங்க ஏதோ ஒரு தலைவரை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க யார பத்தி படிச்சீங்களோ அத உங்களுடைய நட்பு வட்டாரத்துல நீங்க விவாதிச்சா மட்டும்தான் வரலாறு அப்படிங்கிறது உங்களுடைய நினைவுல நிற்கும். நீங்க அதை பயன்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னா மறந்து போயிடும். பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி, நீங்க போட்டித் தேர்வு தயாராகக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, நீங்க படிச்ச விஷயங்களை விவாதிக்க தவறினால் நிச்சயமா அதை மறந்து போயிடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா பல்வேறு விதமான கன்ஃபியூஷனுக்கு ஆளாயிடுவீங்க. அதனால நீங்க என்ன வரலாறு படிக்கிறீங்களோ அதை விவாதம் பண்ணுங்க, அந்த வரலாற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் உங்களுக்கு தானாவே புரிய வரும். இது நம்மளுடைய இன்னைக்கு பேசிக் நம்ம இன்னைக்கு ஒரு பார்த்துருக்கோம். இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பகிருங்க. மேற்கொண்டு வரலாற்றை எவ்வளவு சுலபமா படிக்கலாம், எவ்வளவு சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத இன்னொரு காணொலியில நிச்சயமா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.